ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ரெய்னி சீசனாக இருந்ததுனால நான் வந்து மேலே வரவே இல்லை. பாண்டோட அப்டேட்டும் எடுக்க முடியல, என்னால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். மழை இல்லாதனால மேலே வந்தேன். சரி, இந்த அப்டேட் கொடுத்துடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், வாட்டர் கேபேஜ் வந்து நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். அப்புறம் இது வந்து ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட், இது அக்வாரியம் பிளான்ட்டு. ஆக்சுவலாக இது அக்வாரியமில் வந்து இது வந்து ஜங்கிள் மாதிரி வளர்ந்துடும். வளர்ந்தால் நான் கட் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி பாண்டில் போட்டுருவேன். அது சூப்பராக க்ரோ ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து லில்லி இருக்குது. அப்புறம் வந்து லோட்டஸ் பிளான்ட் இருக்குது. அப்புறம் வந்து சீவீட், இந்த குட்டி குட்டியாக எல்லோருக்கே தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து டக்வீட் சொல்லுவாங்க, டக்வீட் பிளான்ட்டு. அது இருக்குது. மோஸ்ட்டாக நான் இப்போ என்ன உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தரப்போகிறேன்னா, இதில் எல்லா எல்லா பாண்ட்லேயும் வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குது உங்களுக்கு. உள்ள மழை பெய்யும் போது என்ன பண்ணுங்கள், பாண்டோட அந்த தண்ணியோட இதை வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிடுங்க, குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, மழை பெய்யும் போது ஃபுல்லாச்சுனாக்கா உள்ளே இருக்க மீனெல்லாம் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லாக மழை பெய்யும் போது எல்லாமே ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடும் உங்களுக்கு. மீன் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடும் தண்ணியில். அதனால் வந்து மழை வர மாதிரி இருந்தால் அந்த இதில் இருக்க பாண்டில் இருக்க வாட்டரை வந்து பாதியாக கம்மி பண்ணிடுங்க நீங்கள். இது ஒரு டிப்பு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து எவ்வளோ வந்து க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வாட்டர் கேபேஜ் இது இன்னொரு டப்பில் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து நல்ல சன்லைட் வேணும் உங்களுக்கு. நல்ல எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட், ஃபுல் சன்லைட் கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்டாக இந்த வாட்டர் கேபேஜ் போடுறது எதுக்குன்னா, வாட்டர் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும் அது. அது இல்லாமல் வந்து இந்த வெயிலில் வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் இது ஒரு ஒன்று ரெண்டு நீங்கள் வாங்கி போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். இது ஃபாக்ஸ்டெயில் வந்து மேலே ஒன்று தான் வந்திருக்கு, உள்ளே நிறைய இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இருக்குது. இன்னும் ப்ரூனிங் பண்ணணும் ஃபிஷ் டேங்க்லேருந்து. அதில் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து குட்டி போட்டு வச்சுருக்கனால அதை ஹைடாக வர்றதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டு வந்து நான் இதில் போட்டுருவேன், இந்த பாண்டில் போட்டுருவேன். அது இதுதான் என்னோடய பாண்டோட அப்டேட்டு. இன்னொரு பாண்டில் வந்து நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, சால்வேனியா பேம்பு பிளான்ட்டு, அந்த பாண்டு அதுவுமே நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது. செஸ்னட் பிளான்ட்டு அது வச்ச பாண்டுமே சூப்பராக இருக்குது. இதையே நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த வாட்டர் கேபேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும். ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் வந்து நல்லா க்ரோ ஆகும். இந்தளவுக்கு நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் க்ளோஸில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? இந்தளவுக்கு பிளான்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு இதுக்கு தனி கேருங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறோம்ல, அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தே இதுக்கு போதும் இந்த பிளான்ட்டுக்கு. நான் இந்த வாட்டரையுமே வீணாக்க மாட்டேன். ரொம்ப வாட்டர் வந்து இதாகிடுச்சுன்னா இதில் இருக்க வாட்டர் எடுத்து நான் வந்து பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் இந்த வாட்டருக்கு. நான் கீழே இந்த இதுக்கு வந்து இந்த லில்லிக்கும் லோட்டஸ்க்கும் தான் வந்து ஒரு பாட்டில் வந்து சாண்ட் வச்சு உள்ளே வச்சுருக்கேன். மற்ற இந்த வாட்டர் கேபேஜ் அப்புறம் வந்து இந்த சென்சிவீரியா அதெல்லாம் வந்து நான் ஃபாக்ஸ்டெயில் ஃபோனு அதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா அப்படி தான் போட்டு விட்ருக்கேன். தனி மேலே அப்படியே ஃபோட்டோ வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ரோ ஆயிரும். சரி, இந்த டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய டைம் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டர் கேபேஜ் இல்லாதனால நல்ல சம்மர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது பாருங்கள். வெயில் சீசன் ஜாஸ்தியாக இருக்கும் போது
உள்ளே இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே செத்து போச்சு, எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வந்து போட்டேன் நான். ஒன்ஸ் இது ஒன்று ரெண்டு கிடச்சாலே போதும் உங்களுக்கு, அந்த பாண்டு அந்த ஏரியா ஃபுல்லுமே அது கவர் பண்ணிடும். இது இன்டோரில் கம்பல்சரி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இது இதுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும். ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் இந்தளவுக்கு அது நல்லா ஹெல்த்தியாக புஷியாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. அடிக்கடி தண்ணி மாற்றணுங்கிறதும் கிடையாது உங்களுக்கு. மழை நேரத்தில் ஒண்டியும் அந்த தண்ணியோட குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அப்போ உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து அடிச்சிட்டு போகாது உங்களுக்கு. அது ஒரு டிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.